நேரத்தில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வறப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல். 5 பேர் கைது. செங்குன்றம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அபலிய வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் போலீஸ் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழிய வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 3 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது மஞ்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் வயது 22, சத்தியவீடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் வயது 32, மண்ணலை பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் வயது 61, ஆதிக்கமேடு பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் வயது 25 ஆகிய நால்வர் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சென்னையில் விற்பனைக்கு கொண்டு செல்வது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்து போலீசார் அவர்களிடம் இருந்து 5 கிலோ கஞ்சாவையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அதே போல் மீண்டும் வெளிவட்ட சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் வந்த காட்டுப்பக்கத்தைச் சேர்ந்த லோகநாதன் வயது 23 என்பவரிடம் 2 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் ஒருவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து செங்குன்றம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் புருஷோத்தப்பன் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த 5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.